மலையகத்திலே ஒரு மாற்று தலைமையை கொடுத்தவர் தான் மாண்புமிகு முன்னாள் அதாவது மறைந்த தலைவர் கௌரவ சந்திரசேகரன் அவர்கள். மலையகத்திலே தலைமைகள் இருந்திருக்கின்றன, அந்த தலைமைகளோடு நானும் செயல்பட்டிருக்கின்றேன். ஆனால் அந்த காலத்திலே ஒரு மாற்று தலைமைக்கு கொடுத்து இந்த மக்களுடைய உணர்வுகளை தூண்டிய ஒரு தலைவர் என்று சொன்னால் அது சந்திரசேகரன் என்று சொல்லலாம். அந்த அளவு அந்த சந்திரசேகரனுடைய உணர்வுகளை மதித்து அந்த நேரத்திலே இருந்த இளைஞர்கள் சிறைக்கும் சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு ஒரு உணர்வு மிக்க தலைவராக இருந்து செயல்பட்ட கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் எங்களிடம் இன்று இல்லை. அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அன்றும் அவர் வடகிழக்கு மக்களோடு உறவு வைத்தது, அவர்களோடு செயல்பட்டதிலே திரு சந்திரசேகரன் அவர்கள் இன்னும் ஞாபகப்படுத்துகின்றார்கள். நான் பல தடவை யாழ்ப்பாணத்துக்கு போகும் பொழுது கூட சொன்னார்கள், உங்களது தலைவர் இங்கு வந்து எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றார், பல விஷயங்களை செய்திருக்கின்றார். பொங்கு தமிழ் என்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது யாருமே அங்கு போக பயம். ஆனால் சந்திரசேகரன் அவர்கள் போய் வந்தார். அரசாங்கம் கூட அவரை எதிர்த்தது. இருந்தாலும் கூட அவரை பெரிதாக கணக்கெடுத்துக் கொள்ளவில்லை. தான் என்னுடைய மக்கள், அது எங்கு இருந்தாலும் சரி, மலையகத்தில் இருந்தாலும் சரி, அது வடகிழக்கில் இருந்தாலும் சரி, தமிழ் மக்கள். ஆகவே அவர்களுடைய உணர்வுகளை நான் அறிந்து கொண்டு நான் அங்கே சென்றிருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த வகையிலே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தலைவரை நாங்கள் இன்று நிறைந்திருக்கின்றோம். ஆகவே அவருடைய அவர் ஏற்பாடு செய்த மலையக மக்கள் முன்னணி என்ற அமைப்பு இதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும்.